எடுத்துருக்காங்க நல்லபடியாக கொண்டு போயிருக்காங்க. படம் ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரஜினி ஃபேன், எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். அதனால நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் டூ இயர்ஸ் பேக் அப்புறம் தலைவர் பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போறீங்க, ஒரு கூஸ் பம்ப் ஹைப்லாம் இருக்கா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கத்தணும்னு தோணுது. போஸ்டரே அவ்வளோ சூப்பராக இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போதே நல்லா இருக்குது. கண்டிப்பாக படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவே போகணும், ஆனால் என் ஆஃபீஸில் லீவ் தரல, அதனால இன்னைக்கு தான் வந்திருக்கேன். தலைவர் படத்துக்காண்டி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருந்தோம். இப்போ வந்து ஒரே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போது நினைக்கிறோம். எங்கள் கேங்கில் யாரும் வரமாட்டாங்க கொடுக்க, நாங்கள் தான் போகிறோம். எக்ஸ்பெக்டேஷன் டூ வாட்ச் பண்ணுறோம். எக்ஸ்பெக்டேஷன் சமையல் தலைவர் படம்லாம் சமையல் தான் இருக்கும், அந்த வெளியோட போய் பார்க்குறோம். ரொம்ப ஹை, எப்போவுமே எனக்கு ரஜினி ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா ஷீ இஸ் பீன் அன் ஆர்டன்ட் ஃபேன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்றத விட எனக்கு இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எனி ஃபிலிம் we are going to see, and Rajini is a god to us. There is no second thought about it. Padam epdi ma'am irundhuchu? Super. Rajini oda performance epdi irundhuchu? Talaivar performance eppome vera level. Music, comedy section, Yogi Babu sir la epdi pannirukka? All rounder, all rounder, everything. Mohanlal sir avar character la epdi irukku? Oh, mass. Padam fulla mass ga epdi na irukku? Padam vandu super ah irukku. எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு படம் வந்து. இது வந்து ஒரு ரஜினிகாந்துக்கு ஒரு ட்ரிபியூ தான். அவருக்கு வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவருக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி பண்ணியிருக்காங்க நெல்சன் அனிருத் எல்லாம் சேர்ந்து. ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்ன வரும், ஒரு தலைவர் இப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இதாக இருக்குது. பிஜிஎம் அதுக்கேற்ற மாதிரி, அதாவது அவர் ஒரு பாஷாலேருந்து இப்போ பார்க்குறதுக்கு வந்து எப்படியெல்லாம் அவரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி இருக்கார் அவர். இது அவருக்கு மட்டும்தான், அவரால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு இதை பண்ண முடியும். இதே வேறு யாரும் பண்ணாலும் மக்கள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அந்த எலிவேட்டட் சீன்ஸ் அதெல்லாம் அவர் பண்ணும்போது மட்டும் நமக்கு வந்து அப்படி இருக்கு பார்க்கறதுக்கு. மற்றபடி ஓவராலாக படம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. படம் எப்படி சார்? செமையாக இருக்கு. ரஜினி வந்து கம்பேக் செமையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக லாஸ்ட்டு அந்த மூணு பேர் சிரஞ்சீவி மோகன்லால் ரஜினி வந்து செம்மையாக இருந்துச்சு. நெல்சன் கம்பேக். மூவி எப்படி மேம் இருந்துச்சு? மூவி சூப்பர் சூப்பர். லாஸ்ட்டு நெல்சன் மூவி கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த பிக் ஸ்க்ரீனில் தலைவரோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ இருக்க இந்த 72 ஏஜில் அவர் எப்படி பண்ணியிருக்காரு? தலைவர் ஆஸ் யூஷுவல் லைக் என்றைக்குமே பழசாகவே தெரியாது. ஸ்க்ரீனில் வந்தாலே எப்பயுமே ஒரு புதுசாக தான் இருக்கும். யூஸ்வல் தலைவர் ஃபிலிம்ஸுக்கு கம்பேர் பண்ணுறப்போ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நெல்சனோட டச்சும் இருந்தது. அட் த சேம் டைம் தலைவரோட மாசை விட்டு கொடுக்காமல் செம்மையாக இருந்தது. காமெடிக்கு வந்து ரெட்டன் கிங்ஸ்லி யோகி பாபுலர் இருந்தாங்க, அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க? காமெடி ஆஸ் யூஷுவல் டார்க் ஹியூமர் தான் இதில் ஃபுல்லாக. யூஸ்வல் நெல்சனோட டச் அதோட பண்ணது. எல்லாரும் கேரக்டருமே சூப்பராக இருந்தது. தமன்னா ரோல், தமன்னாவும் செமங்க. அந்த பாட்டு ஒன்றுக்கு தான் வந்தாங்க, ஆனாலும் இட் வாஸ் ரியலி குட். ஸோ செம்மையாக ஃபேன்ஸுக்கு ஒரு பிக் ட்ரீட்டாக இருக்குமா? டெஃபினெட்லி. ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி, ரஜினி ஃபேன்ஸுக்கும் சரி, எல்லாருக்கும் இது செம்மையாக இருக்க போது படம். என்ன எக்ஸ்பெக்டேஷனோட மேம் வந்துருக்கீங்க? பயங்கர மாஸ் எஃபெக்ட் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பிகாஸ் இட்ஸ் ரஜினி அண்ட் ஆஃப்டர் அ லாங் டைம். லாஸ்ட் மூவியில் அவ்வளோ மாஸ் இல்லை. ஸோ ஒரு ஸ்டோரி அண்ட் ஒரு நல்ல ரஜினிஃபிகேஷன் இருக்கும்னு ஒரு ஹோப். ஹோப்ஃபுல்லி நெல்சன் டசன்ட் லெட் அஸ் டவுன். ஸோ ஃபார் ரிவ்யூஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ வி ஹோப் ஹி கேரிஸ் தி சஸ்பென்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அலாங். படம் எப்படி சார் இருக்குது? சூப்பராக இருக்குது. மோகன்லால் வேற நல்லா கம்பெனி கொடுத்துருக்காரு. ஆனால் தலைவர் சூப்பராக, ரஜினிகாந்த் கலக்கியாச்சு. கேரளாலேருந்து ஒரு விஷயமா வந்தவங்க, அப்போது ஒரு கொஞ்சம் டைம் இருந்துச்சு, அதில் படம் பார்த்தேன். நல்ல ஒரு படம், சூப்பர் ஃபீலிங். படம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நியூட்ரல் ஃபேன் ரஜினி ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. தலைவரோட ஸ்டைல் ஆட்டிடியூட்லாம் வேறு லெவலில் இருந்தது. அப்புறம் வில்லனிசம் நல்லா இருந்தது. மியூசிக் முக்கியமாக அனிருத்துக்கு தான் க்ரெடிட்ஸ் போகணும், பாதிக்கு பாதி. அந்த அளவுக்கு பிஜிஎம் நல்லா இருந்தது. ஒவ்வொரு சீனுமே அனிருத் பிஜிஎம்னால கூஸ் பம்ப்ஸ் வந்தது. அனிருத் பிஜிஎம் ப்ளஸ் தலைவரோட ஆட்டிடியூட் வேறு மாதிரி படத்தை கொண்டு போச்சு. சென்டிமெண்ட் ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா இருந்தது. சென்டிமெண்ட்டும் நல்லா இருந்தது. கரெக்டாக எந்த இடத்துல எதை கொடுக்கணுமோ அந்த மாதிரி டைரக்டர் எடுத்துகிட்டு போயிருந்தார். பார்த்து பார்த்து ரொம்ப கவனமாக அவர் டைரக்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சூப்பராக நினச்சிருக்காரு. பாஷா மாதிரி இருக்கு ஆக்சுவலாக. எல்லாரும் கண்டிப்பாக பாருங்க, தேட்டில் போய் பாருங்க. ஆக்சுவல் கிளைமேக்ஸ்லாம் வண்டர்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரோ சீன் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக மோகன்லால் சிவராஜ்குமார் ரஜினி தான் படத்தில் ஆக்சுவலாக.
அவங்க ரெண்டு பேரும் கெஸ்டோ இல்லை ஆக்சுவலா. ரஜினி இந்த கடைசியில் கிளைமேக்ஸ்லாம் பாஷா மாதிரி இருக்கும் ஆக்சுவலா. தலைவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 30-40 இயர்ஸ் அப்போ வந்து 80s கிட்ஸ் நாங்களாம், இவங்களாம் 20 கிட்ஸ், நாங்கள் 90s கிட்ஸ். அப்போலேருந்து நாங்கள் தலைவர் தான் எப்பவுமே, அப்போ தலைவர் தான். ஆஃப்டர் 2 இயர்ஸ் பெரிய கேப்புக்கு அப்புறம் தலைவர் ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க, எப்படி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கீங்க? சான்ஸே இல்லை. அதெல்லாம் வந்து அதுவும் வந்து இப்போ இது என்ன, இதில் என்ன இப்போ இதுமே அண்ணாத்த வந்துச்சு, அது கூட இந்தளவு எக்ஸ்பெக்ட் இருந்தாலும் தெரியாது. இந்த அந்த ஒரு ஒரு பாட்டு அந்த ஆரம்பத்தில் அந்த போட்டு அந்த ரிவ்யூ போட்டாங்க இல்லையா சாங், ஒன்று நாலு பேரை கிளப்புற சாங், அதில் தான் இன்னும் ரொம்ப பழைய ஃபேன்ஸும் ரொம்ப ட்விஸ்டாக இருக்கும். இதுவும் இருக்குது தலைவருக்காகவே அந்த லைன்ஸ். அப்போ அந்த அப்போ வந்து இருக்கும் அந்த படத்தில், இப்போ நான் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைங்க சொல்லும் அப்படின்னு அப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, அது வந்து அந்த மாதிரி ரொம்ப ரேராக இருந்து. இப்போ அவருக்காக நம்ம அந்த பாட்டு வந்ததோ அந்த 80s கிட்ஸ்லாம் உள்ள தூங்கினாலும் எல்லாம் ஏன் சொல்லி வந்துட்டாங்க, ஓ இதோ இதோ இருக்கிற சரக்கு உள்ளே இருக்குது பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் மேலே ஒரு அந்தளவுக்கு கான்ஃபிடன்ட் இல்லாமல் இருந்தவங்க கூட இந்த லிரிக் பார்த்துட்டு, அப்போ லிரிக் எப்படி இருக்குது, அப்போ மேக்கிங் நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஆரம்பமாகவே அது ஸ்டார்டிங்கே ரிலீஸ்க்கு முன்னாடியே ரொம்ப எதிர்பார்ப்பு ரொம்ப ஆகிப்போச்சு. எக்ஸ்பிரஷன் தான் சுட்டியாடுறான். படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, சரியா? பாய் பாய்.